ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சீலர்லாம் வேலை பார்க்குற வேகத்தை பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் மாஸ்டர்ஸ். இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளை சுற்றி இந்த மாதிரி அசத்தலை வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒர்க்கர்ஸ் ரயில்வே ட்ராக்ல இருந்த ஒரு பழுத எப்படி டீமா சரி செஞ்சாங்கன்னு பாருங்க. Okay, everybody. இங்க லெமன் சோடாவுக்காக சோடா பாட்டில எப்படி ஓபன் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. நம்மளாம் செவுத்துல ஒரு ஆணி அடிக்கவே படாத படுபடுவோம். ஆனா இவரு கத்தலையில ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்கு. அது ஃபேக்டரியில டன் டன்னா ஒர்க்கர்ஸ் வெட்டுற விதம், மும்பையில் இந்த ரஜினிகாந்த் ஸ்டைல் தோசை ரொம்பவே ஃபேமஸுங்க. முத்துங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இதை நடத்திட்டு வராரு. அங்க ஸ்பெஷலான மைசூர் மசால் தோசைய ஸ்டைலாவும் வேகமாவும் கொடுக்கறத பார்த்தே வியந்து போயிடுவாங்க. அறுவடை பண்ண கோசை இந்த நாலு பேரும் எவ்வளவு வேகமா பேக் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஷிப்பிங் பண்ற பாக்ஸை ஃபுல்லா டேப்பால சுத்திடுவாங்க. இப்படி அதுவே நம்மள பண்ண சொன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக இந்த பையன் உருளைக்கிழங்க கட் பண்ணியிருந்தான், அதுவும் பார்க்காமலே. கடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு போற அவசரத்துல இருக்காரு போல. என்ன ஸ்பீடு! கண்ணாடியில் ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சின்ன தப்புனாலும் சல்லி சல்லியா நொறுங்கிடும். ஆனா இவர் அதை துல்லியமா கட் பண்ணி அசால்ட்டா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருந்தாரு. நம்ம கிட்டலாம் ஒரு கிட்ட பணத்தை கொடுத்து என்ன சொன்னா கண்டிப்பா ஒரு தாளை விட்டுடுவோம். ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு வேகமா எண்ணி இருந்ததுன்னு பாருங்க. எங்கேயும் பேங்க் கேஷியர் கூட இவ்வளவு வேகமா எண்ணி பார்த்தது இல்ல. கெச்சப்ப சின்ன டப்பாக்குள்ள எவ்வளவு நேர்த்தியா நிரப்புறாருன்னு பாருங்க. மிஷின் மூலமா வர ரொட்டிய நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா பேக் பண்றாங்க. நம்ம நிறைய இடங்களை யூஸ் பண்ற செயினை இப்படிதான் பெண்ட் பண்ணி அதை நீளமான செயினா கொண்டு வராங்க. ஒரு தர்பூசணி கொடுத்து நம்மளை கட் பண்ண சொன்னா பார்த்து மெதுவா பதமா கட் பண்ணுவோம். ஆனா இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. Your 10 seconds. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேக்டரியில அதிவேகமா வேலை பார்க்கறவர் பக்கத்துல இருக்கிறவங்க நிலைமை என்னன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
சான்ஸ் கொடுப்பனா உனக்கு. ஸ்பின்னிங் மில்ல இவங்க சேஞ்ச் பண்ற வேகம் பாக்குற எல்லாரையும் மிரள வைக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த ஒர்க்கர் கூட ஃபுல்லா இருக்கிற எலுமிச்ச பழத்தை எவ்வளவு நேரத்துல கட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு வெங்காயம் கட் பண்றதுல கூட இவ்வளவு வேகமா? இதெல்லாம் விடுங்க, தமிழ்நாடு வேளாங்கண்ணில இந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு பொரோட்டா கடை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் பறக்கும் பரோட்டா. இவங்களுடைய வேகம் அங்க வர நிறைய டூரிஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்ணிருக்கு. அண்ணாச்சி பழத்தை அறுவடை பண்ணி அத ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வரிசையா எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. இவர் மலை மாதிரி குமிஞ்சிருந்த பிளேட்ஸை சூப்பர் ஸ்பீட்ல விளக்கியிருந்தாரு. பிளேட்டை வாஷும் பண்ணி பறக்கவும் விட்டுருந்தாரு. வயல்ல விவசாயிங்க நாத்து நடுற வேகம் எதுக்கு ஈடாகுமா என்ன? பிரெட்டை கட் பண்ற வேலையா இருந்தாலும் அதுலயும் நம்ம தான் பெஸ்டா இருக்கணும். சாதாரணமா நம்ம ஆரஞ்சு உரிச்சு சாப்பிடணும்னா எவ்வளவு நேரம் எடுத்துப்போம், ஆனா இவர் சில செகண்ட்ஸ்ல அசால்ட்டா உரிச்சிட்டாரு. நாலு பேரை அட் அ டைம்ல கிளாஸ்ல ஊத்தி இருந்தாரு. பழங்களை பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக சீப் சீப்பா விட்டுவாங்க. முழுத்தார சில செகண்ட்ஸ்ல சீவி எடுத்துறாரு. இந்த பொண்ணோட வேகத்தை பாருங்க, ரெண்டு கையும் தனித்தனியா வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஒரு சாப்ஸ்டிக் வச்சு மொத்தத்தையும் அசால்ட்டா எடுத்திருந்தாரு. ஆப்பிள் தோல் எடுக்கிற ஈஸியான வழிய இவர் பண்ணியிருந்தாரு. கூல்ட்ரிங்க்ஸ் இப்படியும் சர்வ் பண்ண முடியும்னு பார்க்க உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. தண்ணி கீழே சிந்திருந்தா இப்படி கிளீன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இங்க சாண்ட்விச் ஆர்டர் பண்ணீங்கன்னா இப்படி தான் உள்ள ஃபில் பண்ணி தருவாங்க. ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட அப்புறம் அந்த இடமே கண்ணாப்பினான்னு இருக்கும். அதை கிளீன் பண்ண இப்படி ஒரு ஆள் தேவை தானே? ஆயில் பேரல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு நேர்த்தியா நகர்த்துறாங்கன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. வெளிநாட்டில் யூஸ் பண்ற டாய்லெட் பேப்பரை இப்படி நீளமான ஒன்ன கட் பண்ணி தான் அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. அதுவும் சில செகண்ட்ஸ்ல நடக்குது. புல்ல கட் பண்ண மிஷின் யூஸ் பண்ணி பார்த்திருப்போம், அதை சிலர் கையாலையும் கட் பண்ணுவாங்க. ரெண்டுல எது வின் பண்ணுன்னு ஒரு போட்டி வைக்கும் போது மிஷினை விட மனுஷனை வேகமாக கட் பண்ணி வின் பண்ணியிருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.